அரசியலை புரட்டி போட்ட ஒரு நாளாக இன்று இருக்கும். திமுக அதிமுகவாக இந்த தேர்தல் வந்து மரணாடியாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே விடுதலை சிறுத்தை சார்பிலே நான் அறிவித்துக் கொள்கிறேன். திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு என்று செய்து கொண்டன. அவர் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவுக்கு 124 இடங்களும் தொகுதிகளும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மொத்த கூட்டமைப்புக்கு வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்து விட்டார். இந்த அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று அழைப்போம். மலரப்போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்று அதையும் கேப்டன் விஜயகாந்த் தெளிவுபடுத்தி விட்டார். மற்ற அடுத்து தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிற குழுவும் அவர்கள் அமைத்திருக்கிற குழுவும் உட்கார்ந்து பேசுவார். முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த். மக்கள் நல கூட்டணியை அதிமுகவின் டைனமிக் டீம் என்று சொன்னவர்கள் இப்போது வாயடைத்து நிற்பார்கள். இந்த அணி அதிமுகவுக்கு எதிரான அணி என்பதை விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களையும் கண்டபடி விமர்சனம் செய்தவர்கள் மக்கள் நல கூட்டணியை எதிராக அதற்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் இப்போது வாயடைத்து போவார்கள். இனி விமர்சிக்க முடியாது.